நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து பண கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் அந் பண கஷ்டமே வராது இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை அடுத்த சன்னதிக்குமே வந்து பண கஷ்டமே வராது நம்ம எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு பொருள் வந்து இருந்தாலே போதும் அதே போல நம்ம பணம் கடன் வந்து வச்சுட்டு நம்ம இறந்தோம்னா வந்து அது ஒரு பெரிய பாவம் அடுத்த சன்னதிங்களுக்கு வந்து நம்ம கடனை வந்து சேர்த்தி வச்சுட்டு இறந்தோம்னா ஸோ அதனால நம்ம எப்பவுமே கடன் இல்லாமல் இருக்கிறதே வந்து அதுவே ஒரு பெரிய புண்ணியமாக நம்ம வந்து நினச்சிக்கணும் ஸோ அந்த இந்த ஒரு இதை வச்சு நம்ம வந்து நம்ம எப்பவுமே கடன் இல்லாமல் எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து நம்ம சொல்லி தான் வாங்கணும் எல்லா பக்கமும் ஈஸியாக வந்து இந்த பொருள் வந்து கிடைக்காது இது பேர் வந்து கொம்பு தேங்காய் இல்லைன்னா க கனகலக்ஷ்மி தேங்காய் அப்படின்னு வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் சொல்லி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் வாங்கி தருவாங்க இந்த தேங்காய் வந்து எல்லா மரத்துலேயும் வராது ஏதாவது ஒரு சில மரத்தில் மட்டும்தான் இந்த தேங்காய் வந்து வரும் அதனால் நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும் இந்த பூஜையை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போ சொல்ல போகிறோம் நான் இப்போ இந்த பூஜைக்கு வந்து இந்த ஒரு இந்த தேங்காயை வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தேங்காயை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்போ தான் இதுக்கு வந்து ரொம்ப பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து காலையிலேயே இந்த பூஜையை வந்து நம்ம முடிச்சிடணும் அதுக்கு வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மஞ்சள் தண் மஞ்சள் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சிடணும் இந்த தேங்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு பூஜை அறையில் கொண்டு போய் ஒரு தாம்புல தட்டில் பச்சரிசி போட்டு அதில் வந்து இந்த தேங்காயை வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு நம்ம எப்பவும் வெள்ளிக்கிழமை பண்ணுற பூஜை எல்லாமே பண்ணும்போது காமிக்கும் போது இந்த தேங்காய்க்கும் தீபாரணை காமிச்சிடணும் அதுக்கப்புறமா அது பூஜை அறையிலேயே இருக்கணும் திருப்பியும் சாயந்தரம் நம்ம விளக்கேற்றினதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேல சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வந்ததுக்கு அப்புறமா நல்லா சந்திரனுக்கு வந்து இந்த தேங்காய் வந்து தெரிகிற மாதிரி எந்த இடத்துல வந்து நம்ம வீட்ல இருந்து வச்சா தெரியும் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த தாம்புலத்தட்டோட அந்த தேங்காயை கொண்டு போய் நம்ம நின்று சந்திரன் முன்னாடி நல்லா நம்மளுக்கு வந்து எ எப் பண கஷ்டமே வராமல் நல்லா இருக்கணும் நம்மளோட என்னெல்லாம் பிரார்த்தனையோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் அந்த இடத்துல நின்று நல்லா வேண்டிக்கணும் வேண்டிட்டு நம்ம இந்த தேங்காயை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சிவப்பு துணியில இந்த தேங்காயை போட்டு நம்ம கட்டி நம்ம நிலவு வாசல் வீட்டுக்குள்ளே உள்ள வந்து வீ நிலவுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும் நிலவுக்கு வெளியே வந்து இதை நம்ம கட்டக்கூடாது ஒரு துணியில் செவப்பு துணியில் போட்டு கட்டி நம்மளோட நிலவுக்கு மேலே வந்து நேராக கட்டிடணும் இது வந்து நம்ம துணியில் போட்டு கட்டுறதை விட நம்ம செவப்பு இதைய சிவப்பு துணியை வச்சு ஒரு பை மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த பைக்குள்ளே போட்டு நம்ம அப்படியே தொங்க விட்டுடலாம் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம அந்த பைய வந்து சுத்தம் பண்ணுறக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி திருப்பியும் போ மாட்டி வச்சுக்கலாம் ஆனால் ந தேங்காயை வந்து எடுத்தோம்னா நம்ம வந்து பூஜை அறையில் தான் வைக்கணும் எங்கேயும் வைக்கக்கூடாது அதே மாதிரி தரையில் வந்து அந்த தேங்காயை வந்து வைக்கக்கூடாது ஒரு தாம்புலத்தட்டு நம்ம ச யூஸ் பண்ணாத ஒரு தாம்புலத்தட்டில் தான் வந்து அந்த தேங்காயை வந்து வைக்கணும் அதே மாதிரி இதை வந்து நம்ம மெயினாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணும் எல்லா நாளும் பண்ணக்கூடாது இது ஒரு பயனுள்ள டிப்ஸாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்